காவிரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கர்நாடக அரசாங்கம் செய்யறது வந்து முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாது, அநீதியானது. நம்மளுடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தலைமையில நாங்க எல்லா கட்சிகளை சேர்ந்த எம்பிக்களையும், பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளை சேர்ந்த எம்பிக்களும் போய் ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சரை பார்த்தோம். இந்த மாதிரி தமிழகத்திற்கு வந்து தொடர்ந்து அநீதி இழைக்கப்படுகிறது. ஏன்னா நம்ம 12,000 கனஅடி தண்ணீர் கேட்கிறோம், ஆனா நீங்க வந்து காவிரி மேனேஜ்மெண்ட் போர்ட்லயே வந்து 5,000 கனஅடி தான் நமக்கு தண்ணீர் கொடுக்கணும்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்றாங்க. அதுவே முதல்ல தப்பு. 12,000 கனஅடி தண்ணீர்ங்கிறது நமக்கு ஒண்ணு சலுகை இல்லை, நம்மளோட உரிமை. ஏன்னா கடைமடை வரைக்கும் தண்ணீர் போகணும். காவிரியில வந்து விவசாயம் இருக்கு, அது இல்லாம இப்ப கரூர் மாதிரி பல்வேறு நாடாளுமன்ற தொகுதிகளில் நீங்க காவிரிக்கு நம்ம குடிநீருக்கு சார்ந்திருக்கோம். அதே மாதிரி இந்த ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் சந்திக்கிறப்ப ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாங்க முன் வச்சோம். கர்நாடகா வந்து நீங்க சின்ன சின்ன மைனர் இரிகேஷன்ஸ் டேம்ஸ் வச்சிருக்காங்க, சோ அதுலயும் வந்து அவங்க நீரை சேர்த்து வைக்கிறாங்க. அதை வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து கணக்குல எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்க சின்ன ஒரு டிஎம்சி ரெண்டு டிஎம்சிக்கெல்லாம் அங்க வந்து மைனர் இரிகேஷன் டேம்ஸ் இருக்கு. சோ அதையும் அவங்க வந்து ஒன்றிய அரசாங்கம் கணக்குல எடுத்துக்கணும். ஒன்றிய அரசாங்கம் வந்து கர்நாடக அரசாங்கத்திற்கு சாதகமாக இருக்கக்கூடாதுன்னு நாங்க ரொம்ப வலியுறுத்தி இருக்கோம். தமிழ்நாடு அரசு மிக கடுமையாக வந்து காவேரி மேனேஜ்மெண்ட் போர்ட்லயும் சரி உச்ச நீதிமன்றத்திலையும் சரி தமிழ்நாட்டுடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்காக தமிழக முதலமைச்சர் ஒரு கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. அவருக்கு வந்து நாங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மிக வலிமையா நாங்க அவர் பக்கம் நிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் கர்நாடகத்தில் இருக்கிற அரசாங்கம், குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் சித்தராமையா அவர்களும், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் திரு டி கே சிவகுமார் அவர்களும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில வந்து அணுகணும். ஒரு மாநிலங்களுக்கு ஒரு மாநிலம் வந்து நீங்க ஒரு இந்த மாதிரியான ஒரு அநீதியான போக்கை வந்து அவர்கள் கைவிடணும்னு நான் நினைக்கிறேன். அது காங்கிரஸ் அரசாங்கமா இருக்கலாம், நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றம். மேடம், இப்போ நீங்க சொல்ற இந்த கருத்துல மத்திய அரசான பாஜகவும் கர்நாடக அரசான காங்கிரஸும் பொதுமக்களிடையே இந்த காவிரி விவகாரத்துல கேம் விளையாடுறாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, ஒன்றிய அரசாங்கம் வந்து எந்த ஒன்றிய அரசாங்கமா இருந்தாலும் அவங்க நடுநிலையா இருக்கணும். அவங்க வந்து கர்நாடகத்துக்கு சாதகமாகவோ தமிழ்நாட்டுக்கு சாதகமாகவோ முடிவு எடுக்க வேண்டியதில்லை. எந்த மாநிலத்தின் பக்கம் நீதி இருக்கிறதோ அந்த மாநிலத்திற்கு ஒன்றிய அரசாங்கம் வந்து நியாயமா இருக்கணும். ஆனா ஒன்றிய அரசாங்கம் துரதிருஷ்டவசமா அங்க இருக்கிற அரசியலையும் வாக்கு வங்கியும் தான் பாக்குறாங்களே ஒழிய தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கப்படுதுங்கிறத அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனா மிக நிச்சயமா நமக்கு உச்ச நீதிமன்றத்துல நியாயம் கிடைக்கும். தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு அரசாங்கம் மிக கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவங்க போராடுறாங்க. மிக நிச்சயமா நியாயம் கிடைக்கும் நாங்க நம்புறோம். தமிழகத்துல தீர்ப்பு கொடுத்துருக்கு, மத்திய அரசும் வந்து 5,000 இல்ல, இந்த 5,000 கனஅடி திறந்து விட சொல்றதே தப்பு. ஏன் வந்து 12,000 கனஅடி நம்ம கேட்கிறோம்? இப்ப வந்து அவங்க சொல்றாங்க அணைகள்ல தண்ணி இல்லைன்னா டிஸ்டர்ஸ் ஃபார்முலான்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஒண்ணு இல்லாத ஒண்ணு கேட்கலையில, நீங்க வந்து நீர் கம்மியா இருக்கிற நேரத்துல அந்த கம்மியா இருக்கிற தண்ணியை எப்படி ஷேர் பண்றது அப்படிங்கிறது ஒரு டிஸ்டர்ஸ் ஃபார்முலா உச்ச நீதிமன்றத்தினால ஒர்க் அவுட் பண்ணப்பட்டிருக்குது. அதை வந்து கர்நாடக அரசாங்கம் ஏத்துக்கிட்டு இருக்காங்க, காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அதை ஏத்துக்கிட்டு இருக்கு. இப்ப காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு ஒரு அத்தாரிட்டி தானே, அப்ப அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்ல. ஏன் வந்து காவேரி மேனேஜ்மெண்ட் போய் நீங்க வந்து கர்நாடக அணைகள் இருந்து அவங்க திறக்கலாம், இவங்க போய் திறந்து விட வேண்டியதானே? அதனால அதை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, அதை வந்து கர்நாடக அரசாங்கம் செய்யக்கூடாது.